ஸோ ஹாய் எவ்ரி ஒன், ஒரு இன்பதிர்ச்சி எல்லாத்துக்கும், துக்க செய்தி கூட சொல்லலாம் 11th. ஸோ என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. ஸோ ப்ளஸ் ஒன் டைம் டேபிள் வந்துருச்சு, ரிவிஷன் எக்ஸாம் 1. என்னடா ஆ படிக்கலன்னு பார்த்தேன், ஹாஃப் த போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. ஓகே விடுங்க, இந்த 30 நாள் நான் பசங்க எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க எனக்கு தெரியல. ஸோ டேட்டெல்லாம் பார்த்துக்குங்க, டைம் டேபிள் டேட்டு. ஸோ 5ஆம் தேதி லாங்குவேஜு, ஓகேவா? 6ஆம் தேதி இங்கிலீஷ் லீவே இல்லை. 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஓகேவா? அப்போது ஒரு நாள் கூட கேப் இல்லை. கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் கூட கேப் இல்லை. லைனாக எக்ஸாமுங்க, லீவே இல்லை, பக்காவாக இருக்குது. 9, 10 வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான் லீவு மேக்ஸுக்கு. அண்ட் தென் 12ஆம் தேதி பயாலஜி முடிச்சுட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸுக்கு ஒரு நாள் கூட லீவ் இல்லை. ஸோ டைம் டேபிளாக என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்குது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ப்ளஸ் ஒன் பசங்க நினச்சா பாவமாக இருக்குது, ஏன்னா வந்து ஃபுல் ஆஃப் தி போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எனிவே படிக்க ட்ரை பண்ணுங்க, ஏன்னா பப்ளிக் இருக்குன்னு வேறு சொல்லிட்டாங்க. 30 டேஸ் படிங்க. என்ன சிலபஸ்ன்னு பார்த்துடலாமா? ஸோ சிலபஸ் அண்டு இதை பார்த்தலாம், PDF லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன், அதையும் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் தான். ஸோ காமன் ரிவிஷன் எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ போர்ஷன்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 4 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 லெசனில் எதுவுமே டெலிட் இருக்குது. 4ஆவது இயரில் மட்டும் துணை பாடம் மட்டும்தான் இருக்குது. மீதியில் 1st இயரில் வந்து பார்த்திங்கன்னா செயல் உரைநடை இலக்கணம் இருக்குது. அண்ட் 2ஆவது இயரில் பாருங்கள், செயல் துணை பாடம் இலக்கணம் இருக்குது, டெலிட்டட். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 3 லெசனு டெலிட்டட் இருக்குது, பார்த்துக்குங்க. அண்ட் மேக்ஸில் பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு, செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஆமாம், அல்ஜிப்ரா. ஸோ ஓகே முடிஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரிக்னோமெட்ரி அண்டு காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ பைனோமியல் தியரம், சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ், 2-டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் வாலிங் ஃபுல்லாக இருக்குங்க, என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஃபிசிக்ஸ் வாங்க, ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1st லெசன் 2nd லெசன் இருக்குது. ஸோ அடுத்த லா ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் அண்ட் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். ஃபஸ்ட் வாலிங் ஃபுல்லாக இருக்குது, செகண்ட் வாலியும் இருக்குங்க, கிராவிடேஷன்னும் இருக்குது. ஸோ செகண்ட் வாலியில் 1 லெசன் வச்சுருக்காங்க. ஓகே, கெமிஸ்ட்ரியில் பாருங்கள், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 2 இருக்குது. ஓகே குட். ஸோ அதனால் இன்ஆர்கானிக்கில் 3 இருக்குங்க, பீரியட் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அடுத்தது ஃபிசிக்கலில் வந்து கேஸ் ஸ்டேட்டு, தெர்மோடைனமிக்ஸ். ஓகே ஈஸியாக படிச்சிடலாம், ரெண்டுமே ஈஸின்னு. அண்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 2 தான் இருக்குது, அதுவும் ஈஸி தான். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் படிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது பாட்னி, இது ஃபுல் பியூர் சயின்ஸுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஜுவாலஜி பியூர் சயின்ஸுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ பயோபாட்னி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். லிவிங் வேர்ல்டு, பிளான்ட் கிங்டம், வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ 3 ரீப்ரொடக்டிவ், டாக்ஸனமி 5, 6 லெசன் 7 லெசன் அப்பா 7 லெசன் வச்சுருக்காங்க. ஸோ 8 லெசன் வச்சுருக்காங்க. ஸோ 8 பாட்னி அண்டு பயோ ஜுவாலஜி பாருங்கள், 1, 2, 3 அண்டு 4, 5, 6 லெசன் வச்சுருக்காங்க, மொத்தம் 14 லெசன் படிக்க போகிறீங்க. பயோ கெமிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க நீங்கள், மைக்ரோபயாலஜியும் பார்த்துக்கோங்க. சிஎஸ் என்னென்னு பார்க்கலாம், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஷெடியூலாம் நான் கொடுக்குறேன், அதாவது எப்படி படிக்கணும், என்ன பிளான் பண்ணலாம் எல்லாமே கொடுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாருங்கள், 1st லெசன், 2nd லெசன், 3rd லெசன், 4th லெசன் கொடுத்துருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு, அது எனக்கு தெரியும். 6th இருக்குது, 7th இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது. ஓகே ரைட்டு, ஓகே சிஎஸ் படிச்சிடலாம்ப்பா, 9 லெசன் தான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவரால் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ லிங்க் வந்து கீழே தரேன், PDF லிங்க்கு டச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம டெலகிராம் சேனல் கீழே இருக்குது, ஸோ அதுலேயும் உங்களுக்கு லிங்க் வந்து சேரும், நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த அதிர்ச்சி தகவல் என்னன்னு எனக்கு தெரியல, சரி பார்ப்போம். 11th படித்ததாக ஆகணும் இந்த ஒரு வால்யூம் ஃபுல்லாக. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆவது வால்யூம் வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்த நாளில் வரும். 11th ஸ்டாண்டர்டை கைவிட்டுற மாட்டேன். தேங்க்யூ.